பிரீத்திலா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு. உங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாம் அனுப்புறீங்க, உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத வசனத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 9:13 வசனத்தில், மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர் அவரே. மரண வாசல்லேருந்து ஒருத்தரை தூக்கி விடணும்னா கர்த்தரால் மாத்திரம் தான் முடிங்க. இயேசுவால் ஒருவர் மாத்திரம் தான் முடியும். இல்லாமல் இருந்தால் நம்மளுடைய மரண வாசலை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இதே போல தான் பவுல் மறுநாள் வேறொரு பட்டணத்துக்கு போக போகிறாரு. ரொம்ப நேரமாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஐதீவு என்கிறதான ஒரு வாலிபன் மேலே உட்கார்ந்து 3வது மாடியில் உட்கார்ந்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தது கேட்டுக்கிட்டே இருந்தவர் அப்படி தூங்கிட்டார். 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்தாருங்க. கீழே விழுந்த உடனே பவுல் என்ன பண்ணுறாரு, கீழே இறங்கி போய் அவன் மேலே விழுந்து அவர் சொன்ன ஒரு காரியம், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது, வேறு ஒன்றுமே சொல்லுங்க அவர் சொல்லிவிட்டு அவர் பாட்டு கிளம்பி போய் மறுபடியும் அங்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விட்டார். அவங்க போய் பேசி எல்லாம் முடித்து பார்க்கும்போது இந்த ஐதிகம் என்கிறதான வாலிபனை உயிரோடே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். வேதம் சொல்லுது, எப்பேற்பட்ட மரண வாசலில் நீங்கள் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு உயிர் கொடுக்கணும்னு நினச்சார்னா அதை தடை செய்ய ஒருவராலும் கூடாதுங்க. வியாதியினாலே இந்த வேலையில் நீங்கள் என் ஜீவன் போயிடும்னு பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். அல்லது கடன் பிரச்சனையினால நானே தற்கொலை பண்ணிப்பேனோன்னு கூட நீங்கள் பயப்பட்டுட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தேவன் இருந்தார்னா, இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்தார், உங்களுடைய மரண வாசல்களிலிருந்து அவர் உங்களை தப்பி வைப்பார். செபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, மரண வாசலிலிருந்து தப்பிக்க வைக்க ஒருவர் உண்டானால் அது இயேசு மாத்திரம்தான் என்று கர்த்தாவே இந்த வேளையிலே ஆணித்தனமாய் செபிக்க அடியனு கொடுத்த தருணத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எந்த பிள்ளையானாலும் அப்பா வியாதியினால் மரண வாசலை பார்த்து பயந்து பயந்து உட்கார்ந்துருந்தாலும், அல்லது கடன் பிரச்சனையினால் நான் எந்த வேளையிலே தற்கொலை பண்ணிவிடுவேனோ என்று பயந்து பயந்து உட்கார்ந்துருந்தாலும், என்னுடைய பிள்ளைகளெல்லாம் எங்களை கைவிட்டுட்டாங்க, நாங்கள் அனாதியாய் நிற்கிறோம், இனி எங்களுக்கு சாவு தான் எங்களுக்கு காரணம்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாலும், அப்பா என் கணவன் என்னை விட்டு விட்டார், என் மனைவி என்னை விட்டு விட்டாள் என்று சொல்லி யார் நின்று கொண்டு நான் மரண வாசலுக்கிட்ட வந்துட்டுருக்குறேன்ப்பான்னு பயந்துட்டு இருந்தா, ஏசப்பா இந்த வேளையில் நீர் அவர்களை தொடுவீராக. மரண வாசல்களிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தராகிய நீர் அவர்களை காத்து ரட்சித்து அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து நிறுத்துவீராக. இயேசுவின் ரத்தம் ஜீவேசின் வெளியே நாமத்தில் பிதாவே, ஆமென்.